சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா அப்படின்னு நான் நேத்திக்கு வீடியோல எதை சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அதோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்ன அந்த ஆல்பா ஆட்டிடியூட் லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் சிங்கத்துக்கிட்ட இருக்கிறதுனாலதான் சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க நல்லா உத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் காட்டிலேயே வாழாது, சவானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல அதாவது நிறைய புல்லெல்லாம் இருக்கும், மான்கள்லாம் வந்து மந்தை மந்தியா மேய்ஞ்சிட்டு இருக்கும், எரும மாடுகள்லாம் வந்து மந்த மந்தியா மேய்ஞ்சிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சவானாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் சிங்கமே இருக்கும். ஆனா புலிதான் எக்ஸாக்டா எங்க இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிதான் காட்டுக்குள்ள வாழும், ஜங்கல்ல வந்து புலிதான் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், புலி அப்படின்னு சொல்லும். சோ நீங்க சிங்கத்தையும் புலியும் வந்து நீங்க ஈக்குவலா சண்டை போட விட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 50-50% சான்ஸ் வந்து எடுத்துக்கும். சோ சிங்கமும் ஜெயிக்கலாம் புலியும் ஜெயிக்கலாம். சோ அப்படிப்பட்ட புலியை ஏன் நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலன்னு பாத்தீங்கன்னா அதோட ஆட்டிடியூட் தான். சோ சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் ஆல்பா ஆட்டிடியூட். அப்ப புலிகிட்ட என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்மா ஆட்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த சிக்மா ஆட்டிடியூட் வந்து ஆல்பா விட மோர் தென் பெட்டர் அப்படின்னு வந்து நிறைய பேரால் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. சோ ஆல்பாவையே தூக்கி சாப்பிடற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. இது புலிகிட்ட இருக்கு. சோ நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்மா ஆட்டிடியூட் பத்தி தான் பார்க்க போறோம். மனுஷங்களையுமே வந்து நிறைய ஆட்டிடியூட் வச்ச மனுஷங்க வந்து இருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஆட்டிடியூட், ரெண்டாவது வந்து சிக்மா, மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டெல்டா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கு. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்பாவையும் தூக்கி சாப்பிடற மாதிரி எந்த கேட்டகரிக்குள்ளயுமே அடங்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கிற டாபிக் எடுத்தனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம வித்தியாசமா கொஞ்சம் பார்ப்போமே, அதாவது ஏன் புலி வந்து காட்டுக்கு ராஜாவா இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னா அது வந்து அதோட பொறுப்பை எடுத்துக்கிச்சு, நான் தாண்டா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து சிங்கம் எடுத்துக்கிச்சு. இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கத்துக்கு காம்படிட்டர் கிடையாது. சோ சிங்கத்துக்கு காம்படிஷனா வரணும் அப்படின்னா அங்க புலிதான் வந்து நிக்கணும். சோ அங்க புலி வராதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டிடியூட பேர் தான் சிக்மா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கவங்க எல்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து போய் எடுத்துக்கிறது பிடிக்கும், லீடர்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய தலைவனா இருக்கிறதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான விஷயங்களா வந்து இந்த சிக்மா ஆட்டிடியூட் வந்து வாலண்டியரா போய் எடுத்துக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் அதுக்கு அவங்க கேப்பபிள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு, நான் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையில வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஆல்பா விட பெட்டரான குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தங்க. இருந்தாலும் அவங்க வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒரு காரணத்துல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அதான் வேணா நீங்களே வச்சுக்கோங்கடா, எனக்கு அதோட அறிவு இருக்கு, நான் ஒரு நாள் மேபி ஒரு நாள் நான் ஆல்பாவை மாறினேன் அப்படின்னா என்னால சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டு போயிருவாங்க. சோ இதுதான் சிக்மா ஆட்டிடியூடோட முதல் விஷயம். அப்புறம் இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து அமைதியா இருக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. சோ எப்பவுமே வந்து பயங்கர சைலண்டா இருப்பாங்க. நீங்க யாராவது பாத்துருப்பீங்க, நிறைய பேர் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ உங்களை பார்க்க வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும், ரொம்ப பாவமா வந்து இருப்பாங்க, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு இடத்துல இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இப்ப ஒரு கேம் இருக்கு அப்படின்னு கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயங்கரமா வந்து விளையாடிட்டு இருப்போம், ஏன்னா நம்ம கிரிக்கெட் விளையாட தெரியும், அதனால விளையாடிட்டு இருப்போம். சோ அவர் வந்து திடீர்னு ஒருத்தர் புதுசா வந்திருப்பாரு, அவர் வெக்கப்படுறாரு, சோ அவர் இல்ல அவர் விளையாட வைக்கப்படுற, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு, இல்ல அவருக்கு வந்து விளையாட தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் வந்து கலாய்ச்சி வந்து விட்டுருவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல, நம்மளை விட வேற லெவல்ல வந்து விளையாடுவாங்க. சோ ஒரு கிளாசிக் பிளேயர் மாதிரி வந்து விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சூப்பரா தெரியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பேஸ்ல வந்து காட்டிக்கவே மாட்டாங்க. சோ ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ரொம்ப ஷையா வந்து காட்டிப்பாங்க, அதாவது எனக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த கூச்ச சுபாவத்தோடு இருக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல அவங்க பிரேக் பண்ணுவாங்க, அவங்களோட பாயிண்ட், அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் போட்டு ஒரு விஷயத்த செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் போட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்பதான் நம்மளே தெரிஞ்சுப்போம், ஓ இவங்களுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வாயை பொழுது பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒருத்தங்களா இருப்பாங்க. சோ சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தங்க தனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆனா எப்ப செய்யணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. அப்புறம் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற விஷயம், இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை. சோ இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக மட்டும் தான் செய்வாங்க. சோ அட்டென்ஷன் சீக்கிங், அவங்க நம்மளை பார்க்கணும், இவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செய்யவே மாட்டாங்க. சோ அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலேயே வந்து கிடையாது, அதனால மத்தவங்களுக்காக இவங்க செய்ய மாட்டாங்க, எது செஞ்சாலும் இவங்களுக்காக தான் செய்வாங்க. அண்ட் அது கூட சேர்த்து இவங்களுக்கு லீடர்ஷிப்பான குவாலிட்டிஸும் வந்து உள்ள இருக்கும். ஒரு ஆல்பாவுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே வந்து இந்த சிக்மா அப்படிங்கிற ஒருத்தங்கிட்டையும் இருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு ஆல்பாவா இருக்க ஆசைப்பட மாட்டாங்க, இவங்க வந்து தனியா தான் இருக்க வந்து ஆசைப்படுவாங்க. சோ எனக்கு ஆல்பாவா இருக்க தெரியும் தான், ஆனா நான் ஆல்பாவா இருக்க மாட்டேன், நான் காட்டுக்கு ராஜாவா இருக்க மாட்டேன், நான் புலியாவே இருந்துக்கிறேன், தனியா வந்து நான் காட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லோன்லி உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி தான் வந்து வாழ பார்ப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்கிட்ட இருந்து தனியா வாழ பார்ப்பாங்க. சோ அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தர் தான்.
ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து விமென்ஸை ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்பவுமே பயங்கர சைலண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சைலன்ஸ் தான் பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க இந்த சிக்மா அந்த ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு. ஸோ இந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, ஒரு மிஸ்ட்ரி வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கியூரியாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த கியூரியாசிட்டியை வச்சு தான் இந்த விமென்ஸ் எல்லாம் வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விமென்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கேட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூனை வந்து நம்ம என்னதான் கூப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்ம கிட்டே வராது, நம்மளை மதிக்கவே வந்து செய்யாது. ஆனா நம்ம ரூம் குள்ளே வந்து சுத்திட்டு இருக்கோம், அங்கங்க போகும், எல்லா இடத்துலயும் வந்து அளந்துட்டே வந்து எல்லா இடத்தையும் வந்து சுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலயே வந்து வராது, அந்த மாதிரிதான். ஆனா இப்போ ஒரு டோர் வந்து க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டோட ஒரு ரூமோட டோர் வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஸோ அந்த டோருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த பூனைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பயங்கர குயூரியஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே மாதிரிதான் விமென்ஸும். ஸோ சிக்மா குவாலிட்டி இருக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எப்பவுமே சைலண்டா மிஸ்ட்ரியோட இருக்கிற ஒரு காரணத்தினால இது வந்து விமென்ஸ் வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி விடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் சிக்மா வந்து பிளைண்டா ஒரு விஷயத்த ஃபாலோவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டெல்டா ஆகட்டும் இல்ல பீட்டா ஆட்டிடியூட் இருக்கவங்களாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டு மந்தைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அவங்க பின்னாடி இன்னொருத்தவங்க செய்வாங்க, அவங்க பின்னாடி இன்னொருத்தவங்க செய்வாங்க, இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஏன் இது செய்யணும், நான் ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்க பண்ற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி போக மாட்டாங்க. அது தலைவனாவே இருந்தாலும் சரி, தலைவனே அந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னா ஏன் தலைவன் செய்யற மாதிரி நான் செய்யணும், நான் செய்யற மாதிரி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனே எடுத்து கேள்வி கேட்கறவங்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இந்த சிக்மா ஆட்டிடியூட். இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இந்த ஆல்பா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் வரமாட்டாங்க, அப்புறம் இந்த டெல்டா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் வரமாட்டாங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுலையும் வரமாட்டாங்க. இவங்க எங்க நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரெண்டு பேத்தையுமே வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளுக்கு வெளியே நின்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் நின்று ஒருத்தங்க பாத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒருத்தங்க தான் இந்த சிக்மா ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ இந்த சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கிற பத்தி திடீர்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது நேத்து ஒரு வீடியோ லயனை பத்தி ஒரு வீடியோ பண்ணல. ஸோ அப்பதான் எனக்கு இந்த சிக்மா ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் ஃபன்.